விஸ்வேஷ் 5th. ஆதித்யாராம் 6th. விஸ்வேஸ்வர் 6th படிக்கிறார். பாலசுப்ரமணியம் 8th. அஸ்வின் 8th. இன்னைக்கு என்ன நாள்? தர்ஸ்டே, ரிப்பப்ளிக் டே. பாபா இன்று ஐயோ பப்ளிக் ஐயோ ஆயிரம் லேட் ஆக்கினேன். குடியரசு தினம் ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டே ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ். ரிப்பப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது ரெண்டும் ஒன்று தானே? தெரியலையே. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்தியாவில் ஃப்ரீடம் கிடச்சிச்சு. குடியரசு வந்து கான்ஸ்டியூஷன். ரிப்பப்ளிக் டேல வந்து பிரசிடென்ட் ஆனாங்க, முதல்ல கவர்மெண்ட் வந்துச்சு. ரிப்பப்ளிக்கில் வந்து கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் வந்தது, இந்தியாவுக்கு சொந்த ரூல்ஸ், பிரிட்டிஷ் ரூல்ஸ் போயிட்டு நான் இண்டிபெண்டன்ஸ்னா விடுதலை கிடச்சிது. சுதந்திரம்னா என்ன? ஆ ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா? ஃப்ரீடம்னா நம்ம சந்தோஷமாக நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது. நமக்கு யாருக்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடச்சிது? பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. தமிழ் சப்ஜெக்ட் உனக்கு இருக்குல்ல? ஆ, தேர்ட் லாங்குவேஜாக இருக்கும் எங்களுக்கு வந்து. லைக் 2 இயர்ஸ் பேக் தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கு முன்னாடி இல்லை. தமிழ் சப்ஜெக்டே கிடையாதா? ஸ்கூல் ஏதாவது மாறினியா? இல்லை இல்லை, ஆக்சுவலி நடுவில் வந்து தமிழ் மேண்டேட்ரி சொன்னதுனால எங்கள் ஸ்கூல் வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க. தமிழ் கட்டாயம் படிக்கணும்னு? ஆமாம். அப்போது வந்து நாங்கள் தேர்ட் லாங்குவேஜ் எடுத்தோம். ஒரு 2 வருஷம் அஇ அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாரையாவது தெரியுமா? பாரதியார். அவர் யார்? பாரதியாரன் திருக்குறள் எழுதியுடைய அவர் தானே? திரும்பி சொல்லுங்க. போயிட்டு பாடல் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவரா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிருந்து விழும்போது அச்சம் என்பது இல்லையே. பெண்கள் முன்னேறதுக்காக நிறைய எழுதியிருக்காரு. வேலு நாச்சியார் தெரியுமா? வேலு நாச்சியார் தெரியும். அவங்க யாரு? பாட்டு பாடுவாரா? ஐயோ பாட்டு எழுதியிருக்காரா? தெரியும். வ.உ.சி குடியரசு தின விழா அணிவகுப்புல இந்த 3 தலைவர்களோட உருவங்களை புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது அவங்கள எலிமினேட் பண்ணிருக்காங்க. அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. சரி, இந்த நியூஸ் நீ எங்கயாவது கேள்விப்பட்டியா? நீங்க சொன்னாலும் தெரியும், நியூஸ் நான் பாக்கறேன். ஓகே, இது சம்பந்தமா உன்னோட மனசு வருத்தப்படுதா? யாருன்னு கூட தெரியல, அப்புறம் எப்படி வருத்தமா இருக்கும்? ஸ்கூல்ல இவங்களை பத்தி எல்லாம் பாடம் நடத்திருப்பாங்கல்ல? ஏன்னா அதெல்லாம் நடத்தவே இல்லை எங்களுக்கு. நார்த் இந்தியாவை சேர்ந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட உருவங்கள்லாம் அந்த பரேட்ல இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த விடுதலை போராட்ட தியாகிகளோட உருவங்களை தான் அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இவங்களும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், ஆனா இவங்களை வந்து ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதை பத்தி நான் நினைச்சு என்ன பண்றது, எல்லாரும் நினைக்கணும், அப்பதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல. எனக்கே தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லுவேன். அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி தெரியாது, அதனால இவங்க யாருன்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் சொல்லலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.